அரங்கனும் ஆழ்வார்களும் என்ற தலைப்பில் சிந்திக்க உள்ளோம். விசிஷ்டாத்வைத்தினுடைய பிரதான சித்தாந்தத்துடன் ஆரம்பிப்போம். கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையுடைய 18வது அத்தியாயத்துல சொல்றார், சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அஹம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. 17 அத்தியாயம் முழுக்க அவர் பலவிதமான யோகங்களை பத்தி சொல்றார். கர்ம யோகம், பக்தி யோகம், யோக சாஸ்திரங்களை எடுத்து சொல்றார், தர்மங்களை எடுத்து சொல்றார். கடைசியா இப்ப 18வது அத்தியாயத்துல ஒரு ஆக்ஞை மாதிரி சொல்றார், சர்வ தர்மான் பரித்யஜ்ய, எல்லா தர்மங்களையும் மறந்துடு. அப்ப என்ன பண்ணணும்? மாமேகம் சரணம் விரஜ, இவை எல்லாவற்றுக்கும் மேலான என்னை சரணடி. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அஹம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. உன்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் உன்னை நிவர்த்தி பண்ணி உனக்கு முக்தியை தருகிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா நமக்கு ஒரு ஆணையிடுற. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் மறந்துட்டோம்னா அப்ப எதை நினைக்கணும்? கிருஷ்ணனே நினைக்கணும், கிருஷ்ணனே பார்க்கணும், கிருஷ்ணனையே கேட்கணும், கிருஷ்ணனையே பேசணும். இந்த மாதிரி அனன்யமான பக்தி, அபாரமான பிரேமை நம்ம கிருஷ்ணன் இடத்துல பண்ணணும் அப்படின்னு தான் கிருஷ்ண பகவான் நமக்கு எடுத்து சொல்றார். இந்த மாதிரி கிருஷ்ண பக்திக்கு ரொம்ப பேர் பெற்ற, மிகவும் பேர் பெற்ற கிரந்தம் தான் ஸ்ரீமத் பாகவதம். பாகவதத்துல பல பாகவதோத்தமர்கள்லாம் இருக்கா, அவளுடைய பக்தியை நம்ம நிச்சயமாக பார்த்தே ஆகணும். ஆழ்வார்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அம்பரீஷன் அப்படிங்கிற மகாராஜாவுடைய சரித்திரத்திலிருந்து ஆரம்பிப்போம். அம்பரீஷ மகாராஜா பெருமாளுடைய பெரும் பக்தன். பெருமாள் இடத்துல அவருக்கு அவ்வளவு பக்தி. அவர் வந்து ஏகாதசி விரதம் தான் நல்லா கடுமையா பரிபாலனம் பண்ணுவார். இப்போ ஒரு ஏகாதசி வந்து நல்லா விரதத்தை முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் துவாதசி வரப்போ, துவாதசி ஆயிடுத்து. துவாதசி அன்னைக்கு போஜனத்தை உண்டு, அந்த துவாதசி முடியறதுக்கு முன்னாடி போஜனத்தை முடிச்சுட்டு உபவாசத்தை முடிக்கணும். அந்த சமயத்துல வந்து துர்வாசர் வரார். துர்வாசர் வந்து சொல்றார், அம்பரீஷ மகாராஜா கொஞ்சம் நீங்க பொறுத்திருங்கோ, நான் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து போஜனம் பண்ணலாம் அப்படின்னு துர்வாசர் சொல்றார். அம்பரீஷ மகாராஜா வந்து சரி முனிவரே, ஓகே நீங்க வந்து ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ, நம்ம வந்து அதுக்கப்புறமா போஜனம் பண்ணலாம்னு வந்து அவர் சொல்றார். இவர் ஸ்நானத்துக்கு போறார், ஆனா நேரத்துக்கு திரும்பி வரவே இல்லை. நேரம் ஆயிண்டே இருக்கு, துவாதசி முடிய போறது. அம்பரீஷ மகாராஜா வந்து ரொம்ப கவலையா எடுத்து, துவாதசி முடிஞ்சு கொடுத்தனா அப்புறம் நான் என்னோட ஏகாதசி விரதம் வந்து பங்கமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி போஜனம் பண்ண வேண்டாம், துளசி தீர்த்தத்தை மட்டும் குடிச்சுட்டு அவர் வந்து என்ன பண்ணிடுறார், உபவாசத்தை முடிச்சுன்றார். அந்த சமயம் பார்த்து துர்வாசர் வரார். துர்வாசர் ஏற்கனவே கோவக்காரர். இதை பார்த்தோடனே இன்னும் கோவம் அவளுக்கு, அவருக்கு கொந்தளிச்சுண்டு வருது. எனக்காக கொஞ்சம் நேரம் கூட உன்னால் பொறுத்திருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அம்பரீஷர் மகாராஜா மேலே ரெண்டு பேயை ஏவி விடுறார். ஆனால் என்ன ஆறுது, திடீர்னு ஆகாசத்திலிருந்து பிரஜ்வலிச்சுண்டு ஒரு சுதர்சன சக்கரம் வருது. சக்கரம் வந்து இந்த ரெண்டு பேய்களை வெட்டி என்ன பண்றது, துர்வாசரை துரத்தின் இருக்கு. துர்வாசர் பாதாளத்துக்கும் சொர்க்கத்திற்கும் அலைஞ்சுட்டே இருக்கார். பிரம்மதேவர்கிட்ட போறார், காப்பாத்துங்க பிரம்மதேவரே அப்படின்னு கேட்கிறார். பிரம்மதேவரும் என்னை மன்னிச்சுடுங்க, நீங்க என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறார். இப்ப துர்வாசர் மகாதேவன், இப்ப சிவபெருமான்ட்ட ஓடுற சிவபெருமானும், இது என்னுடைய கட்டுப்பாடிலேயே இல்லாத ஒரு விஷயம், என்ன நீங்க மன்னிச்சுடணும் அப்படின்னு சொல்றார். துர்வாசர் சரி, சுதர்சன சக்கரதாரி நாராயணா, ஸ்ரீமன் நாராயணா, நீயே என்னுடைய கத்தின்னு சொல்லிட்டு பெருமாள் இடத்துல போய் சரணடைகிறார். என்னை தயவு செஞ்சு உங்க சுதர்சன சக்கரத்திலிருந்து காப்பாத்துங்க பெருமாளேன்னு. பெருமாள் சொல்றார், இது என் கையில இல்லை. என்ன சொல்றேன் சுவாமி, உங்க கையில தானே சுதர்சன சக்கரம் இருக்கு அப்படின்னு வந்து துர்வாசர் சொல்றார். என் கையில தான் இருக்கு, நான் தான் வச்சுட்டு இருக்கேன், ஆனாலும் நான் என்னுடைய தாசனுக்கு தாசன், என்னுடைய பக்தனுக்கு நான் அடிமை, என்னுடைய ஆயுதமும் என்னுடைய பக்தனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு, என்னுடைய பக்தனான அம்பரீஷ மகாராஜா இடத்துலயே போய் நீங்க சரணாகதி பண்ணுங்கோ, அதுதான் உங்களுக்கு இப்ப இருக்கிற ஒரே வழி அப்படின்னு இவர் சொல்றார். மகாவிஷ்ணு சொல்ற. துர்வாசருக்கு வந்து இதை கேட்டதுக்கு அப்புறமா அவர் சொல்றார், அஹோ அனந்த தாசானாம் மகத்வம் திருஷ்ட மத்தியமே, நாராயணா இன்னைக்குதான் நான் பாக்குறேன்
நீ எப்படி உன்னுடைய தாசனருக்கு தாசனாக இருக்க அப்படிங்கறத நான் இன்னைக்கு தான் பார்க்கறேன் அப்படின்னு அவர் சொல்றார். உடனே இப்ப அவர் அந்த மாதிரி பெருமாளை வணங்கிட்டு அம்பரீஷ மகாராஜா இடத்துலயே போய் சரணாகதி பண்றார். என்ன நீங்க மன்னிச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சுதர்சன சக்கரம் வந்து துருவாசர் ஒண்ணும் பண்ணாம அது வந்து மகாவிஷ்ணு இடத்துலயே போய் சேர்ந்துருத்தோம். இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன என்ன தெரியறதுன்னா அம்பரீஷ மகாராஜா வந்து எவ்வளவு பக்தி பண்ணிருக்கணும், பக்தி பண்ண அந்த பகவானே அவருக்கு தாசனாக அமையறதுக்கு. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான உயர்ந்த பெரும் பரம பக்தி இந்த காலத்துல நடக்குமா? அது அம்பரீஷர் காலம், அது அந்த காலம், இந்த காலத்துல அதெல்லாம் அது சம்பவிக்குமா? அம்பரீஷர் மாதிரி ஒரு ஒரு பக்திமான் இந்த காலத்துல யாராவது இருக்காளா அப்படிங்கிற சந்தேகம் நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே வரும். அதற்கான பதில் தான், நிச்சயமாக இந்த காலத்திலையும் அந்த மாதிரியான பக்தி நடக்கும், நடக்க நிறைய நிறைய சக்தி உண்டு, நிறைய நிச்சயமாக அது சம்பவிக்கும். நிறைய பண்ணியும் காமிச்சிருக்கா. மொத்தமா 12 ஆழ்வார்கள், ஆண்டாள், பெரியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், பொய்கை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார். எப்போதுமே நம்ம பொதுவா ஆழ்வார் அப்படின்னு நம்ம சொன்னா அது நம்மாழ்வாரை தான் குறிக்கிறது. பேரோட சொன்னா அது அந்த ஆழ்வார், இப்ப வந்து பூதத்தாழ்வார்னா அது பூதத்தாழ்வார், ஆனா வெறும் ஆழ்வார்னா அது நம்ம ஆழ்வார் தான். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம நம்ம ஆழ்வாரை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஆழ்வாரும் இந்த மற்ற ஆழ்வார்களும் சேர்ந்து நிறைய பாசுரங்களை நமக்கு கொடுத்துருக்கா. இந்த பாசுரங்கள் எல்லாத்தையுமே நம்ம 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லுறோம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. பெருமாள் எழும்போது முதலாக இருப்பது 4000 திவ்ய பிரபந்த கோஷ்டி. அதுக்கப்புறம் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு பின்னாடி வருது பெருமாள், பெருமாளுக்கு பின்னாடி வேத கோஷம் வருது. இப்போ நம்ம நம்மாழ்வாருடைய சரித்திரத்தை பார்ப்போம். நம்மாழ்வார் வந்து திருக்குருவூர் அப்படிங்கிற ஊர்ல க்ஷேத்திரத்துல ஜென்மம் எடுத்திருக்கிறார். இந்த ஊர் வந்து திருநெல்வேலி பக்கத்துல தாமிரபரணியுடைய ஆத்தங்கரையில இருக்கு. இவர் வந்து இவருடைய ஜென்மம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஜென்மம். இவர் பிறக்கும் போதே ஜென்மத்திலேயே யோகியாகவே பிறப்பெடுத்திருக்கிறார். இவர் வந்து 16 வயசு வரை ஒரு வார்த்தை கூட பேசல, அம்மா அப்பா ஒண்ணுமே பேசல. மற்றவாள்லாம் பார்த்து நினைச்சா, ஐயோ இது என்ன, இது வித்தியாசமா இருக்கு, ஏதாவது பிரச்சனையா இந்த குழந்தைக்கு, அந்த மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தா. ஆனா இந்த குழந்தை ஒரு யோகி, பேச அவசியமே இல்லை. அதனாலதான் அது இந்த குழந்தை வாய முடிந்தே இருந்தது. பதஞ்சலியுடைய யோக சூத்திரத்தை பார்த்தோம்னா, ஜென்ம ஔஷதி ஜப்ப மந்திர தப சமாதி ஜாஹா சித்தையா அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது நம்முடைய இந்த யோக சாதனையில நமக்கு சித்தி கிடைக்கணும்னா எது மூலமாக நமக்கு கிடைக்கும்? ஒன்னா அது ஜென்மத்திலேயே நமக்கு கிடைக்கணும், இல்ல ஔஷதி மூலமாக கிடைக்கணும், இல்ல மந்திர மூலமாக கிடைக்கணும், இல்ல தவம் மூலமாக நமக்கு கிடைக்கணும். நம்மாழ்வாருடைய இடத்துல அது ஜென்மம் மூலமாகவே அது சித்திச்சிருக்கு இவருடைய யோக சித்தி. நம்ம கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்றார், பூர்வாபியாசேன தே நேவ கிரியதே ஹ்யவசோ பிசஹ அநேக ஜென்ம சம்சித்த ததோ யாதி பராம் கதிம். அதாவது இந்த யோக சித்தியானது வந்து அநேக ஜென்மம், ஆயிரக்கணக்கான ஜென்மத்தினுடைய யோக சாதனை தான் இந்த இன்னைக்கு அவருடைய ஜென்மத்தில் அவருக்கு கிடைச்சிருக்கிற அந்த யோக சித்தி. திடீர்னு ஒன்றும் அவர் வந்து யோகியாக ஆயிடலை, பல கோடி ஜென்மங்களுக்கு அவர் வந்து யோக சாதனை பண்ணியிருக்கார், விஷ்ணு பக்தி பண்ணியிருக்கார். அதனால தான் இந்த ஜென்மத்திலே பிறப்பிலேயே அவர் வந்து யோகியாக பிறந்திருக்கிறார். இவருடைய அம்மா பேர் வந்து உதயநங்கை, அப்பா பேர் காரி. இவருடைய சமயம் வந்து 8ஆம் நூற்றாண்டில் குறிக்கப்பட்டிருக்கு. இவர் பிறந்த மாதம் வந்து வைகாசி மாதம், விசாக நட்சத்திரம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவர் பிறந்திருக்கிறார். இவர் 4 கிரந்தங்களை எழுதியிருக்கிறார். ஒரு ஒரு கிரந்தமும் ஒரு ஒரு வேதத்தினுடைய சாரம். திருவிருத்தம் வந்து ரிக்வேத சாரம், திருவாசிரியம் வந்து யஜுர்வேத சாரம், திருவாய்மொழி சாமவேத சாரம், பெரிய திருவந்தாதி அதர்வண வேத சாரம். திருவாய்மொழியை வந்து திராவிட வேத சாகரம் அப்படின்னும் அதற்கு பேர் உண்டு. நம்ம நம்மாழ்வாரையே வந்து வேதத்தை இவர் தமிழில் கொடுத்ததுனால
வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோப்பன் அப்படின்னு நம்மாழ்வாருக்கு பேர் உண்டு. இவர் பிறக்கும் போதே இவருக்கு வந்து இவன் அம்மா அப்பா வந்து மாறன் அப்படின்னு பேர் வச்சிருந்தா. இப்போ நம்ம நம்மாழ்வாரை பத்தி பார்த்தோம். அவர் அருளிய திருவாய் மொழியை பத்தியும் பார்ப்போம். முதல் பாசுரம், உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி யவனவன், துயரர் சுடரடி தொழுதழன் மனநே. துயர் அரு சுடரடி தொழுதழன் மனநே. நம்முடைய துயரம் அறுக்கப்பட வேண்டுமே ஆனால் என்ன பண்ணணும்? ஏ மனமே சரணாகதி பண்ணு தொழுதழன் மனநே. ஏ மனமே நீ சரணாகதி பண்ணு, துயரம் போகணும்னா நீ சரணாகதி தான் பண்ணணும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் அவர் சொல்கிறார். நம்ம திரௌபதியுடைய கதையை பார்ப்போம். அந்த திரௌபதி வஸ்திராபகரணம் ஆறு அந்த சமயத்தில் வந்து யாருமே அவளுக்கு வந்து உதவிக்கு வரலை. இப்போ கடைசியில் கிருஷ்ணா நீ மட்டும்தான் உன்னால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு திரௌபதி சரணாகதி பண்ணுறா. ஜேயசதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சந்நிவிஷ்ட கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபுர்த சங்கச்சக்கர சங்கச்சக்கர கதா பாணே துவாரகா நிலையாச்சுத கோவிந்தோ புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம், ரக்ஷமாம் சரணாகதம் கிருஷ்ணா ரக்ஷமாம், என்னை வந்து நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு வந்து திரௌபதி கெஞ்சினா உடனே கிருஷ்ணர் அங்கே வந்து அவளை காப்பாற்றிட்டார். இன்னொரு சம்பவம், கஜேந்திரனுக்கும் அவர் வந்து ரக்ஷ பண்ணினார். கஜேந்திரனுடைய காலை முதல்ல பிடிச்சி கொடுத்தோம். கஜேந்திரனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆதி மூலமே பெருமாளே நாராயணா என்னை வந்து காப்பாத்து அப்படின்னு வந்து கஜேந்திரன் கதறினார். உடனே பெருமாள் வந்து கஜேந்திரனுக்கும் முக்தி கொடுத்தார். துயர் அரு சுடரடி தொழுதழன் மனநே, நம்முடைய துயரம் போக வேண்டுமே ஆனால் சரணாகதி ஒன்றுதான் நம்ம பண்ணணும். இந்த பாசுரத்திலேயே விசிஷ்டாத்வைத்தினுடைய அந்த சரணாகதி தத்துவத்தை நம்மாழ்வார் கொண்டு வந்திருக்கார். அடுத்ததாக மூன்றாவது வாக்கியத்தை பார்த்தோம்னா, நம்ம அமரர்கள் அதிபதி எவன் அவன் அப்படின்னு சொல்றது, அமரர்களுக்கு இவர் அதிபதி அப்படின்னா, எல்லா யஜ்யத்திலையுமே நம்ம வந்து இந்திரனுக்கு தான் ஆகுதி கொடுக்குறோம். ஆகுதி எல்லாமே இந்திரனுக்கு தான் போகிறது. ஆனால் இந்திரனுக்கு தலைவன் அமரர்களின் அதிபதி நம்ம பெருமாள் தான். அப்போது அந்த இந்திரனுக்கு பண்ணக்கூடிய அந்த யஜ்ஞங்களுக்கு யஜ்ஞங்களை காட்டிலும் உயர்ந்தது விஷ்ணு பக்தி. ஏன்னா விஷ்ணு அமரர்களுக்கே தலைவன் அல்லவா. மூணாவது பார்த்தோன்னா, மதிநலம் அருளினன் எவன் அவன். முதலாவது வாக்கியத்திலையும் நம்ம வந்து உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் எவன் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாக்கியத்தில் நம்ம பிருஹதாரண்யக உபநிஷதை பார்ப்போம். பிருஹதாரண்யக உபநிஷத் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதிச்சதே பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யத்தேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பகவான் இந்த பெருமாள் வந்து பூர்ணம், அவர்கிட்ட எல்லா ஞானமும் இருக்குது. நம்ம என்ன கேட்குறோம்? மதி நலம் எங்களுக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். பூர்ணமாக இருக்கக்கூடிய பெருமாள் நமக்கு நல்ல புத்தியை கொடுத்தாருன்னா அவர் குறைஞ்சா போயிட போகிறார். ஞானத்தை நமக்கு கொடுக்கறதுனால அவருக்கு ஞானம் குறைஞ்சிடுமா? குறையாது. அவர் பூர்ணமாக இருக்கின்றார். பூர்ண தத்துவத்தை இங்கே வந்து நம்மாழ்வார் எடுத்து சொல்லியிருக்கார். ரெண்டாவது வாக்கியத்தில் நம்ம பெருமாள் கிட்டேருந்து ஞானத்தை கேட்குறோம். இது வந்து காயத்ரி மந்திரத்தினுடைய சாரமாக அமைகிறது. காயத்ரி மந்திரத்துடைய ஸ்லோக ரூபத்தை பார்க்கலாம். யோதேவ சவிதா அஸ்மாக்கம் தியோ தர்மாதி கோச்சராக பிரேரைய தஸ்ய யத் பர்க தத் வரேண்யம் உபாஸ்மஹே. நம்ம வந்து ஞானத்திற்காக பிரார்த்தனை பண்ணுறோம். அதுதான் இந்த ரெண்டாவது வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது காயத்ரி மந்திரத்தினுடைய சாரமாகவே இந்த பாசுரம் அமைகிறது. காயத்ரி மந்திரத்தை சொல்லக்கூடிய பலன் இந்த பாசுரத்தை சொன்னால் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இப்பொழுது ஆழ்வார் திருநகரி என்கிற அந்த திவ்ய தேசத்தை பற்றி பார்ப்போம். ஆழ்வார் திருநகரி வந்து திருநெல்வேலி பக்கத்தில் தாமிரபரணியோடைய ஆத்தங்கரையில் இருக்குது இந்த க்ஷேத்திரம். இது வந்து குருஸ்தலம், குரு பார்வை கோட்டி நன்மைன்னு நமக்கு தெரியும். யாருக்காவது குரு பார்வை ஜாதகத்தில் இல்லாமல் இருந்தாலுமே அந்த ஆழ்வார் திருநகரி என்ற அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் இந்த உரங்கா புளிய மரத்தை நம்ம சுற்றி வந்தோன்னா நமக்கு நிச்சயமாக குரு பார்வை கிடைக்கும். குரு பார்வை வந்து நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா முன்னேற்றத்திற்குமே ரொம்ப அவசியமான ஒரு பார்வை.
இந்த ஆழ்வார் திருநகரி என்ற திவ்ய தேசம் வந்து நவ திருப்பதிகளில் ஒரு திருப்பதி. பிரம்மாண்ட புராணத்தில் நவ திருப்பதிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய ரெண்டாவது அத்தியாயத்தில் இந்த ஆழ்வார் திருநகரி க்ஷேத்திரத்தை பற்றியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆழ்வார் திருநகரியில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து ஆதிநாதர், தாயார் வந்து ஆதிநாத நாயகி. பெருமாள் இந்த இடத்துல ஸ்வயம்பூவாகவே தோன்றிருக்கிறார். கிழக்கு திசை நோக்கி நின்ற திருமேனியாக நமக்கு அருள் புரிஞ்சின்றிருக்கார். இந்த 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 கோவிலுடைய ராஜகோபுரம் 95 அடி உயரமாக இருக்கு. இந்த கோவில் குளம் பேர் வந்து பிரம்ம தீர்த்தம். இந்த கோவில் குளத்தில் ஒரு தடவை ஸ்நானம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பெருமாளை தரிசனம் பண்ண போகணும். இந்த கோவிலில் வந்து நம்ம இந்த உறங்காப்புளிய மரத்தடியில் தான் நம்ம நம்மாழ்வார் வந்து 16 வருஷம் உட்காந்துண்டு தவம் பண்ணியிருக்க. இந்த தவம் பண்ணின க்ஷேத்திரத்தில் தான் இந்த தவம் பண்ணின்னு இருந்திருக்கார் 14 வருஷம் வரி. அப்போ மதுரகவி ஆழ்வார் அப்படிங்கிறத ஒரு ஆழ்வார் வந்து நம்மாழ்வார்கிட்ட வந்து முதல் வாட்டி ஒரு கேள்வியை கேட்குறார். என்ன கேள்வி கேட்குறாருன்னா, செத்தது வயிற்றில் சிறியது, பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார்கிட்ட கேட்குறார். நம்மாழ்வார் வந்து ஒரு சின்ன ஒரு 16 வயது ஒரு பையன், இளம் பையன். அவர் வந்து தவத்தில் உட்காந்துட்டு இருக்கார். அப்போ முதல் முறையாக பேசுகிறார். என்ன வார்த்தைகள், எந்த முதல் முதல்ல அவர் என்ன வார்த்தை சொன்னார்னா, அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்கார். இப்போ கேள்வியுடைய அர்த்தத்தையும் பார்ப்போம், நம்மாழ்வார் சொன்ன பதிலுடைய அர்த்தத்தையும் பார்ப்போம். கேள்வியுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த ஜீவனானது சாஸ்வதமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவானது இந்த உடல்ல பிறந்தால் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும், அது எங்க அதனுடைய வாழ்வு என்ன, அது என்ன ஆகும் அப்படின்னு தான் இந்த கேள்வியுடைய பதில். அதற்கு நம்ம ஆழ்வார் சொல்லியிருக்கார், அத்தை தின்று அங்கே கிடக்கும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த ஒரு ஆத்மா வந்து ஞானமுள்ள ஆத்மாவாக இருந்தால் அது பரமாத்மாவையே தியானம் பண்ணியிருக்கும். அப்படி ஞானமற்ற ஆத்மாவாக இருந்ததுனால் அதனுடைய கர்மாவுப்படி அதனுடைய ஜீவனத்தை அனுபவிக்கும். பாப கர்மாவுக்கு அந்த பலனையும் புண்ணிய கர்மாவுடைய அந்த பலனையும் அனுபவிச்சு ஜனன மரண இந்த சம்சார சாகரத்திலேயே கிடக்கும், தத்தளிக்கும் அப்படின்னு நம்மாழ்வார் வந்து பதில் சொல்லியிருக்கார். அவருடைய முதல் வார்த்தைகள் வந்து அத்தை தின்று அங்கே கிடக்கும், இதுதான் அவருடைய வார்த்தைகள். என்ன ஆச்சுன்னா, ஒரு தடவை இந்த நம்மாழ்வார் வந்து அவருடைய பூத சரீரத்தில் 1000 பாசுரங்கள் பாடியிருக்கார். அதுக்கப்புறமாக வந்து மதுரகவி ஆழ்வார் வந்து இவரை பற்றி 10 பாசுரங்களை பாடியிருக்கார். நாதமுனி என்கிறவர் வந்து திடீர்னு அந்த 4000 திவ்ய பிரபந்தம் 4000 பாசுரங்கள் தொலைஞ்சு போயிடுத்து. இப்போ நாதமுனி என்கிறவர் என்ன பண்ணார்னா, மதுரகவி ஆழ்வார் இயற்றியிருக்கிற அந்த 10 பாசுரங்களை 1000 வாட்டி பாராயணம் செய்தார். அந்த உறங்கா புளிய மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டே அவர் பண்ணினார். 1000 வாட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மாழ்வார் பிரத்யக்ஷமாக வந்துட்டார். நம்மாழ்வார் அப்படி கண்ணு முன்னாடி வந்துட்டார். அப்புறம் அவர் மறுபடியும் அந்த 4000 பாசுரத்தை எடுத்து சொன்னார். அதனால்தான் அவருக்கு பெயர் நாதனுக்கு 4000 உரைத்த பிரான் அப்படின்னு 4000த்தையுமே இவர் சொல்லியிருக்கார். இவர் இயற்றின அந்த 1000 பாசுரங்களை மட்டுமல்ல, மற்ற ஆழ்வார்கள் ஏற்றி கொடுத்த அந்த மற்ற பாசுரங்களையும் மொத்தமாக 4000 பாசுரங்கள் அவர் மறுபடியும் சுவாமிக்காக பாடியிருக்கிறார். இது அவ்வளவு ஒரு புண்ணியமான ஒரு பெருமை வாய்ந்த திவ்ய தேசம். நிச்சயமாக நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ஆழ்வார் திருநகரி க்ஷேத்திரத்தை நம்ம போய் பார்க்கணும். கல்பக விரக்ஷத்திற்கும் சமானமாக இல்லை, அதை விடும் உயர்ந்த அந்த விரக்ஷம் உறங்கா புளிய மரம் இன்றைக்கும் அது இருக்குது. அது நம்மாழ்வார் பிறந்தது வந்து 8ஆம் நூற்றாண்டு, இன்னி வரை அது இருக்குது. அது நம்முடைய பாக்கியம். நிச்சயமாக அந்த திருஸ்தலத்துக்கு போய் அந்த சேவை சுவாமியை பெருமாளை சேவிச்சுட்டும் இந்த உறங்கா புளிய மரத்தையும் நம்ம பிரதட்சிணம் பண்ணிட்டோம், நம்ம நிறைய புண்ணியத்தை சேர்த்துக்கணும். ஆழ்வார் திருநகரி க்ஷேத்திரத்திற்கு இன்னொரு முக்கியமான விசேஷம் ஒன்று இருக்குது. நம்முடைய நம்மாழ்வார் பிறந்ததிலிருந்து அவருடைய தேகத்தியாகம் பண்ணுற வரி இந்த உறங்கா புளிய மரத்து அடியில் தான் உட்காந்துட்டு இருந்திருக்கார். நம்ம மற்ற ஆழ்வார்கள்லாம் வந்து திவ்ய தேசமாக யாத்திரை பண்ணி ஒரு ஒரு பெருமாளை பார்த்து பாசுரங்களை பாடியிருக்கா. ஆனால் நம்முடைய நம்மாழ்வார்க்கு எல்லா திவ்ய தேசத்திலிருந்தும் பெருமாளே வந்து காட்சி கொடுத்துருக்கார். அந்த பெருமாளை இவர் திவ்ய திருஷ்டியால் பார்த்து
அந்தந்த பெருமாளை பத்தி இவர் பாடல பண்ணியிருக்கார் நமக்காக. வேதாந்த தேசிகர் சுவாமி வேதாந்த தேசிகரும் நம்ம நம்மாழ்வாரை பத்தி புகழ்ந்து பேசியிருக்கார். கம்பன் கம்ப ராமாயணன் வந்து ராமாயணம் வந்து ரொம்பவே பிரசித்தமானது. இந்த கம்ப ராமாயணத்தினுடைய முன்னுரையை வந்து கம்பர் நம்மாழ்வார்க்கு சாத்தியிருக்கார். நம்மாழ்வாரை பத்தி சடகோபர் அந்தாதி அப்படிங்கிற ஒரு கிரந்தத்துல அவர் கம்பர் பேசியிருக்கார். அதனால இன்னைக்கு நம்ம அரங்கனும் ஆழ்வார்களும் என்ற தலைப்புல நிறைய விஷயத்த நம்ம பார்த்தோம். நம்ம ஆழ்வார் நமக்கு குறிச்சிருக்கிற அந்த மார்க்கத்தை மார்க்கத்திலேயே நம்ம நடந்து விஷ்ணு பக்தி பண்ணி ஹரிச்சரணத்தை நிச்சயமாக எல்லோரும் அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்.